வணக்கம். நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ பிரவீன் ஆனந்த். என்னுடைய நண்பர் ஒருத்தர் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னார், சார் இல்லை சார், கும்பலாக போய் கொலை செய்தால் வந்து தப்பித்து விடலாம் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லையே, எங்கேயோ படித்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி கும்பலாக கொலை செஞ்சாலாம் தப்பிக்கலாம் முடியாது அப்படின்ட்டு. இல்லை சார், இந்த திரைப்படத்தில் வழக்கறிஞர் ரோலில் வந்த இந்த நடிகர் வந்து கும்பலாக கொலை செய்தால் தப்பித்து விடலாம் அப்படின்ட்டு பெரிய படத்துலலாம் சொன்னாங்க சார் அப்படின்ட்டு. சரி, அப்படிப்பட்ட ஏதாவது தீர்ப்புகள் இருக்கான்னு நம்ம தேடுறப்ப ரொம்ப ரீசெண்டாக அருமையான ஒரு நல்ல தீர்ப்பு வந்துச்சு. சுர்ஜித் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1998 இந்த வழக்கில் தீர்ப்பாகுது. அது என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஒரு கும்பலாக ஒரு குழு வந்து ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதில் அந்த நபர் இறந்துடுறாரு, அந்த ஒரு நபர் வந்து இறந்துடுறாரு, விக்டிம் இறந்துடுறாரு. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு அந்த கும்பலில் இருந்த அனைத்து, அந்த கும்பலில் ஒரு 8 பேர், அதில் வந்து 8 பேருக்குமே வந்து கன்விக்ஷனை அப்பீல்டு பண்ணிச்சு உச்ச நீதிமன்றம். இது ஆல் இண்டியா ரிப்போர்ட்டு. அதனால் நம்ம லேண்ட்மார்க் கேஸான இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதாவது கேரளாவில், இதை பற்றி நம்ம ஏற்கனவே போன வருஷம்லாம் நம்ம பேசணும், ஒரு அரிசி 10 கிலோ அரிசியை வந்து ஒரு பழங்குடி மக்கள் இனத்தை சார்ந்த ஒரு மது அப்படின்னு ஒரு பையன், ரொம்ப சின்ன வயசு தான், பட் அவர் இறக்கும் பொழுது தன்னுடைய உடம்பில் வந்து ஒரு, அதாவது வயிற்றில் வந்து ஒரு பருக்கை உணவு கூட இல்லை அப்படின்றது தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு. பசிக்காக அவர் தேடி இருக்காரு. அங்கே பக்கத்தில் இருந்த கடைக்காரர்கள் எல்லாருமே சேர்த்து எல்லா மதத்தில் இருந்தும் அதில் இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னா மத ரீதியான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க, பட் அது இல்லை, எல்லா மதத்தை சேர்ந்த கடைக்காரர்கள் ஒன்று சேர்ந்து அவன் திருடிட்டான் அப்படின்னு போட்டு அடித்து அவர் இறந்துட்டார். இப்போ நம்ம சுர்ஜித் சிங் கேஸ் கூட இல்லாமல் மதுவோட வழக்கை எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட 14 பேருமே மதுவை அடித்து கொன்னதுக்கான குற்றச்சாட்டு வந்து அவர் மீது விழுந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது. Common intention, participation of every accused in commission of an offence, not necessary. Liability of each accused is liable, unequal. அப்படின்னு பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஈச் அக்யூஸ் இஸ் நாட் நெசசரி அப்படின்னா, அந்த கும்பலில் இருக்க ஒருவருமே அவர் மேலே வந்து போய் அந்த மது மேலேயோ இருக்கட்டும், இல்லது அந்த இறந்து போன விக்டிமாக இருக்கட்டும், பஞ்சாப் கேஸில் அடிக்கணுன்றது அல்லது காயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணம் வந்து தேவையில்லை. அந்த கும்பல் காமன் இன்டென்ஷன், அந்த வா போய் மதுவை தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு அந்த அந்த கும்பலில் நீங்கள் சேர்ந்துட்டாவே உங்களுக்கு வந்து அந்த காமன் இன்டென்ஷன் உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காமன் இன்டென்ஷனோட நீங்கள் புறப்பட்டுட்டு போயிட்டாவே ப்ரிப்பரேஷன், ஆக்டிவ்னஸ், அந்த செயல்பாடு ஆரம்பிச்சிருது. அதன் வழியாக ஒரு மரணம் நிகழும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த குற்றத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, நீங்களும் அதில் குற்றவாளிகள், அந்த 302 லயபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக விழும் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதில் தண்டனைகள் வேணால் குறையலாம், A1 A2, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா A1 A2 அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து அவருக்கு 8 வருஷம் அல்லது அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை, உங்களுக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த குழுவில் இருந்து விட்டால், திருப்பி திருப்பி அதையே தான் அரைச்சமாக தான் நம்ம அரைக்கிறோம், நீங்கள் அந்த குழுவில் இருந்துட்டால் உங்களுக்கான அந்த தண்டனை வந்து நிச்சயமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாயிரும். அதனால தான் ஏதாவது ஒரு அக்ரெசர், அதாவது இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போய் இன்னொருத்தர் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் தகராறு பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவன் உங்களை ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டாவோ அல்லது வந்து அவன் உங்களை அடித்து நீங்கள் செத்து போனாலோ அவன் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துப்பான். ஆனால் நீங்கள் வந்து அடுத்தவர் வீட்டுக்கு போய் அல்லது இன்னொருத்தனை போய் தூக்கிட்டு வாடா, அது பண்ணுறா இது பண்ணுறா, சும்மா ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்ற ஒரு மாதிரிலாம் நீங்கள் கூப்பிட்டு போகிறப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த டிவியில் சொன்னாங்க, சினிமாவில் சொன்னாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அடித்தோம் அப்படின்னா அதை வந்து ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. நீங்கள் வந்து கொலை குற்றத்தில், கொலை மட்டுமே இல்லை, இந்த காமன் இன்டென்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் முக்கியமான, அதை சொல்ல மறந்துட்டேன். எல்லா விதமான, இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா கொலை ஆகலை ஆனால் கடுமையான அவனுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு, 324 325 அந்த மாதிரி நடக்கும் பொழுதுமே இது அப்ளிகேபிள் ஆகும், காமன் இன்டென்ஷன். ரேப்பு நடக்குது, ரேப்பு நடக்கிறப்ப மட்டும் உங்களுக்கு என்னென்னா அந்த எவிடன்ஸ் கிடச்சிது, அந்த ஒரு ரேப் செய்யப்பட்ட விக்டிமோட கிட்டேருந்து கிடச்ச மெடிக்கல் எவிடன்ஸில் வச்சு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி ராபரி நடக்குது, கொலை, இப்போ நான் வந்து கொலையை சொன்னேன், கொள்ளை அடிக்கிறது, வீடு புகுந்து திருடுதல் இருக்குது, ரெக்காயிட்டி இருக்குது, வழிப்பறிகள் இருக்குது,
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் அஃபென்ஸில் அந்த குழுவில் நீங்கள் இருந்தாலும் என்னென்ன ஆபத்து ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. லேண்ட்மார்க் கேஸு, நம்ம கண்ணு முன்னாடி இருக்க கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரளாவை சேர்ந்து அந்த மது என்கிற இளைஞர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம். ஸோ அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன், பட் இந்த வீடியோவில் அது வந்துட்டதுனால தேவையில்லை. அதனால் காமன் இன்டென்ஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திரைப்படங்களில் வந்து ஒரு தவறான இன்ஃப்ளூயன்ஸை வந்து காட்டுறாங்க அப்படின்ற காரணத்தினால வந்து நீங்கள் அதுக்கு ஈல்டாகிடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ அவர்கள் வந்து சினிமா கலைநயத்துக்காக என்ன வேணால் அவங்க சொல்லிடலாம், பட் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடிகிறப்போ உங்களை காப்பாற்றுவதற்கு மிக மிக ஒரு கடினமான விஷயமா இருக்கும். பாருங்கள், உச்சநீதிமன்றமே வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கு. மேலும் ஒரு சமூகம் சார்ந்த சட்ட தகவலோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ பிரவீன் ஆனந்த். நன்றி.